அதியமான் டீமோட ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோம், பேட்சஸ், ஸ்டோர், சேட், அதே போல் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வரும். ஆஃப்லைன் டவுன்லோட், ஸ்டடி மெட்டீரியல், எடிட் ப்ரொஃபைல், பேமெண்ட்ஸ், செட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆஃப்லைன் டவுன்லோட்ஸ் அப்படின்றது நீங்கள் வீடியோஸ் ஆஃப்லைனில் பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அதற்கான ஆஃப்லைன் டவுன்லோட்ஸ் அங்கே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த பெல் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் நாங்கள் சென்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாமே ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். சரியா? உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஏதாவது டெஸ்ட் அப்டேட் பண்ணுறாங்க, வீடியோ கிளாஸஸ் அப்டேட் பண்ணுறாங்க, வீடியோஸ் அப்டேட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பை பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதே போல் ஆஃப்லைனில் நீங்கள் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். ஆஃப்லைன் டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ இந்த இடத்துல இன்னும் எதுவும் டவுன்லோட் பண்ணி வைக்கல. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆஃப்லைன் வீடியோஸ் டவுன்லோட் ஆகி நிற்கும். சரியா? இப்போ ஸ்டோர் இருக்கா, ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் வீடியோ கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். சரியா? இந்த இடத்துல இஎம்ஐ அவைலபிள் அப்படின்னு இருக்கா, மாஸ்டர் கிளாஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ வீடியோ கிளாஸ் அப்படின்னு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் குரூப் ஒனுக்கு படித்தாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கான வேலிடி நான் முன்னே சொன்ன மாதிரி 2 இயர்ஸ் இருக்கும். சரியா? ஆல்ரெடி கண்டென்ட்டில் எவ்வளோ வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300+ வீடியோஸ்க்கு மேலே அப்டேட் பண்ணியிருப்போம். யூனிட் வைஸ், சிலபஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். சிலபஸ் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 யூனிட்க்கு அப்டேட் பண்ணியிருப்போம். ஸ்ட்ராட்டஜிக்காகவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். சரியா? இதில் ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ வீடியோஸ் இதுவரையும் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ வீடியோஸ், 43 வீடியோஸ், 2 ஃபைல்ஸ், அதே போல் 34 வீடியோஸ், அதே போல் 42 வீடியோஸ், 23 வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸோடைய கவுண்ட்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் அப்டேட் ஆகும். டோட்டலாக இப்போ 300 வீடியோஸ்க்கு மேலே அப்டேட் பண்ணியிருக்கோம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், 312 வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம், 100 ஃபைல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம், 27 டெஸ்ட் இதுவரையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் ஃப்ரீ கண்டென்ட்டும் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ரீ கண்டென்ட் இன்சைட் அப்படின்னு இருக்கா, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வீடியோஸை செக் பண்ணி பார்க்கலாம். இந்திய வரலாறு இருக்கா, ஸோ ஒரு ஃப்ரீ கண்டென்ட் கொடுத்துருக்கோம், ஒரு வீடியோ டெமோ வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். சிந்து சமூக நாகரிகம் ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும், எவ்வளோ நேரம் எடுத்துருக்கும் எல்லாமே பார்க்கலாம். இதில் என்னென்ன வீடியோஸ் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிட்டே ஜாயின் பண்ணலாம், அதையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லா ஃபோல்டருக்குள்ளேயும் போயிட்டு என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அதான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்டில் என்னென்ன வீடியோஸ் எடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் வீடியோ கோர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பைனோன் இருக்கா, அதுக்கு முன்னாடி லைக் கோர்ஸ், ஷேர் ஆன் வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்கும். இந்த வீடியோ கோர்ஸை நீங்கள் டெஸ்க்டாப்லையும் வியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? வியூ ஆன் டெஸ்க்டாப் அவைலபிள். ஸோ நீங்கள் மொபைலில் மட்டும் பார்க்க முடியாது, சிஸ்டம்லையும் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வச்சுருக்கோம். ஸோ முடிஞ்ச வழியும் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? டியூரேஷன் 24 மந்த். சரியா? ஸோ லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட் இருக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கூப்பன் கோடை ப்ராப்பராக நோட் பண்ணிக்குவாங்க. சரியா? ஸோ இந்த கூப்பன் கோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கூப்பன் கோட் அவைலபிள் இருக்குது அப்படின்றத காட்டும். ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் 800 அப்படின்னு இருக்கா, ஸோ இந்த கோர்ஸுக்கு இந்த கூப்பன் கோட் அவைலபிள். ஸோ ஜாயின் பண்ணுற இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற எல்லாரும் நம்ம யூடியூப்லேருந்து பார்த்துட்டு இந்த வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கூப்பன் கோட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஃப்ளாட் 800 ஆஃப் அப்படின்னு இருக்கா, ஸோ மாஸ்டர் கிளாஸ் 100 அப்படின்னு இருக்கு, இந்த இடத்துல அப்ளைன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோட் அப்ளை ஆகும். சரியா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூப்பன் கோட் அப்ளைடு, மாஸ்டர் கிளாஸ் 100 சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைட், டன் அப்படின்னு வந்துச்சா. ஸோ இப்போ ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3797 ரூபா, ஏறக்குரிய 3700 ரூபா தான் கோர்ஸோட ஃபீஸ். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோர்ஸோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 மேலே இருக்கும். ஸோ 2 வருஷம் கிளாஸஸ் எடுக்க போகிறோம், வீடியோஸ் எடுக்க போகிறோம், டெஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம், உங்களுக்கு எல்லா சிலபஸே கம்ப்ளீட் பண்ண தர போகிறோம். இந்த ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் அக்சஸ் பண்ண போகிறீங்க, வீடியோ கிளாஸஸ் அக்சஸ் பண்ண போகிறீங்க, சப்போர்ட் இருக்க போகுது, டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் வரப்போகுது, எல்லாமே தெளிவாக இருக்க போகுது. இந்த கோர்ஸ்க்கான ஒர்த் ப்ரைஸ் ஒர்த்து எவ்வளோ அப்படின்னா 10,000 மேலே எங்களால் வைக்க முடியும். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருமே படிக்கணும், வீட்லேருந்து படிக்கிறவங்களுக்கு எங்கள் சைடில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், வீடியோஸ் எடுக்கிறது நாங்கள் எங்கள் வேலை செஞ்சுப்போம். பட் ஆப் ஃப்ரீயாக தர மாட்டாங்க, அதில் சப்போர்ட் ஃப்ரீயாக தர மாட்டாங்க, பேமெண்ட் கேட்வே ஃப்ரீயாக தர மாட்டாங்க, பார்க்கறதுக்கான சர்வர் ஃப்ரீயாக கிடைக்காது, ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக கிடைக்காது. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ண ஃப்ரீயாக ஒர்க் பண்ண ரெடி. சரியா? அதே போல் இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சார்ஜஸ் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணும். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்கறதுக்கான சார்ஜஸ் இதில் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு இருக்காது, நீங்கள் அங்கே டைவெர்ட் ஆகிறது இங்கே டைவெர்ட் ஆகிறது எதுவுமே இருக்காது. என்ன படிக்கணும்னு வந்துட்டீங்களா, நான் படிக்கணும் வேறு எதுவுமே நான் பண்ண போகிறது அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல, கம்ப்ளீட்டாக இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினா போதுமானது. ஸோ கூப்பன் கோட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3797 இருக்கா, இதில் 97 ரூபா இன்டர்நெட் லேர்னிங் சார்ஜஸ். அதே போல் இதோட கோர்ஸ் நாங்கள் வச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
3000 தான் வரும். 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து தான் இங்கே ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஏன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் கண்டிப்பாக நாங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 3000 ரூபா ஜிஎஸ்டி அது கால்குலேட்னா அதுவே ஒரு 550 ரூபா பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆனிங் சார்ஜஸ், ஸோ பேமெண்ட் கேட்வெலாம் இருக்கிறதுலாம் அந்த சார்ஜஸ் வரும். ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு 3797 ரூபா வரும், சரியா? ஸோ 2 இயர்ஸ்க்கு இதுதான் சார்ஜஸ். இடையில நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண தேவை. ஒரு சிலர் கேட்கலாம், சார் மந்த்லி பேமெண்ட் பண்ணுமா இல்லை 6 மந்த் பேமெண்ட் பண்ணுமா இல்லை 1 இயருக்கு இந்த ஃபீஸ் அப்படின்னு கேட்பீங்க. 2 வருஷம் வேலிட்டி இருக்க போது 2 வருஷத்துக்கும் இதுதான் ஃபீஸ், இதுதான் பேமெண்ட், சரியா? இடையில நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண தேவை. 1 டைம் பேமெண்ட் இல்லை சார், என்னால் 1 டைம் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க இஎம்ஐலையும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஸ்டேட்ன்றிருக்கா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு, எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செட் அஸ் டிஃபால்ட், ப்ரொசீட் டு பேமெண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். பேமெண்ட் பேஜில் நிறைய இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய நேம், அதே போல் பேமெண்ட் ப்ரைஸ் மேலே அதிகமான டீம் அப்படின்னு போட்டு கீழே உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், பே யூசிங் கார்டு, அதே போல் வாலெட், ஃபோன்பே, நெட் பேங்கிங், வாலெட், யூபிஐ, இஎம்ஐ அப்படின்னு இருக்கும். ஸோ இஎம்ஐ யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், மீதிலாம் காமன் தான். ஸோ உங்களுடைய கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங், வாலெட், இஎம்ஐ, பே லேட்டர், எல்லா ஆப்ஷனும் இருக்கும். முதல்ல இஎம்ஐ நான் சொல்லிடுறேன், சரியா? இஎம்ஐயில் பேமெண்ட் பண்ணுறேன், நான் 24 மாதத்துக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் வச்சுருக்கோம். 3 மந்த்லேருந்து 24 மாதம் வரையும் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இஎம்ஐயில் இஎம்ஐ ஆன் கார்ட்ஸ், ஸோ இந்த இஎம்ஐ ஆன் கார்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கீழே இருக்கிறதா இதில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி சேலரி, அதே போல் ஜஸ்ட் மணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அக்கௌண்ட் வச்சுருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ ஆன் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர், எக்ஸ்பிரி டேட், அதே போல் சிவிவி இதெல்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய இஎம்ஐ பிளானை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இஎம்ஐ பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியும் வரும். ஸோ இதில் ட்ராப்டவுன் ஆப்ஷன் இருக்கும், எந்த பேங்க்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஐசிஐசி பேங்க் யூஸ் பண்ணுறேன், ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 3 மந்த்லேருந்து 24 மாதத்துக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்க போகுது. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்குவீங்க இல்லையா, அதுக்கு எப்படி இஎம்ஐ இருக்கோ அதே போல் இதுலேயும் இஎம்ஐ இருக்கும், சரிங்களா? ஸோ இஎம்ஐ அதற்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது கால்குலேட் பண்ணிக்கோங்க. 3 மந்த், 24 மந்த் வரையும் அவைலபிள் இருக்குது. ஏன்னா 24 மாதத்துக்கு நம்ம கோர்ஸ் இருக்க போது நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 184 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 184 ரூபா பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 மந்த் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 1293 ரூபா அந்த சார்ஜஸ், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 3 மந்த், 6 மந்த், 9 மந்த், 12 மந்த், 18 மந்த், 24 மந்த் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 டைம் பேமெண்ட், ஃபுல் பேமெண்ட் முடிஞ்ச வரையும் பண்ணிடுங்க. இல்லை சார் என்னால் முடியாது அப்படின்றவங்க 6 மந்த் பிளான் போனீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 6 மாதத்தில் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது, நீங்கள் பாட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பேமெண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்காது, சரியா? 6 மந்த் பிளான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 மந்த் போனாலும் இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும், சரியா? ஸோ முடிஞ்ச வரையும் கம்மியான மாதங்களில் பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பே யூசிங் கார்டு கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங் அப்படின்னா நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இஎம்ஐ போகிறவங்க மட்டும் இஎம்ஐ செலக்ட் பண்ணிட்டு அதன் பிறகு அதற்கான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? நான் முன்னே சொன்னது இஎம்ஐ செலக்ட் பண்ணிட்டு இஎம்ஐ ஆன் கார்ட்ஸ் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் இஎம்ஐ செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இஎம்ஐலாம் போகல, டேரெக்டாக ஃபுல் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க பே யூசிங் கார்டு, வாலெட்ஸ், அதே போல் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடியும் இருக்கும், சரியா? வாலெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பே இருக்கும், அமேசான் இருக்கும், ஃப்ரீசார்ஜ் இருக்கும். அதே போல் யூபிஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே இருக்கும், சரியா? நிறைய பேர் கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கூகுள் பே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐக்குள்ளே இருக்குது, சரியா? யூபிஐக்குள்ளே போயிட்டு நீங்கள் கூகுள் பே, ஐ மொபைல் இதெல்லாம் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம், சரியா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கூகுள் பேயில் தான் பேமெண்ட் பண்ணுறதாக கேட்குறீங்க. ஃபுல் பேமெண்ட் ஒரே டைம் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க பே யூசிங் கார்டு அப்படின்ருக்கா. ஸோ இதில் கார்டு செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணுறது முன்னாடி கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பேமெண்ட்கான ப்ரைஸ் 3797 அப்படின்ட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு கோர்ஸு நாங்கள் 3000 ரூபா சம்திங் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, அதன் பிறகு இன்டர்நெட் ஆனிங் சார்ஜஸ் இதெல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு 3797 ரூபா வரும், சரியா? ஸோ ஒரு வருஷத்துக்கே நீங்கள் 1100 ரூபா தான் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. அது இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பேமெண்ட், சரியா? இந்த கோர்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஒர்த்தை பேஸ் பண்ணி எங்களால் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இது எல்லாத்துக்குமே போய் சேரணும், படிக்கணும்னு நினைக்கிறவங்க, வீட்டிலேருந்து படிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே எங்கள் சைட்லேருந்து பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் இந்த கோர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம்.
இது இல்லாமல் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். சரியா, யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோஸ் வரும், லைவ் டெஸ்ட் வரும், மேக்ஸ் வீடியோஸ் வரும், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். யூடியூப் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும், எது ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியாது, நிறைய பிளான்ஸ் கொடுத்துருப்போம், அதே போல் நிறைய டெஸ்ட் போகும். ஸோ ஒரு நாளைக்கு மிஸ் பண்ணலாம், மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. பட் இது அப்படின்னா கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி ஆகும் அப்படின்ற ஒரு பிளான்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. வேறு எங்கேயுமே போக தேவையில்ல, வேறு எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கூப்பன் கோட் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூப்பன் கோட் மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இவ்வளோ மினிமம் ஃபீஸில் எங்களால் மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூப்பன் கோட் அப்ளிகபிள் ஆகும், சரிங்களா? ஸோ முடிஞ்ச பிறகு அப்டேட் பண்ணுவோம். கூப்பன் கோட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சேனல் அப்டேட் பண்ணுவோம், அதன் பிறகு நீங்கள் கூப்பன் கோட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கும், சரியா? ஸோ ஓவர்வியூவில் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம், கண்டென்ட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம், சரியா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, வீட்டிலேருந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது செகண்ட் இயர் படிக்கிறாங்க, தேர்ட் இயர் படிக்கிறாங்க, அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக வந்து அவங்கள நீங்கள் படிக்க சொல்லலாம். அதே போல் நீங்கள் டூ இயர்ஸ் படிக்கிறதா பிளான் பண்ணுறீங்க, இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு வந்துடும், எதுவுமே நீங்கள் வெளியில் ரெஃபர் பண்ண தேவையில்ல, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 50-60% முடிச்சிட்டோம், 300 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது, இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சரியா? கம்ப்ளீட் பண்ண வேண்டிய லெசன்ஸ் இருக்குது, அதையுமே கம்ப்ளீட் பண்ணி வீக்லி பேசஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். வீக்லி மினிமம் 3 வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றின தகவல் இங்கேயே கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ மறக்காமல் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், முடிஞ்ச வரையும் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடி, அதை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.